Hello and welcome to S2A Current Affairs. நீ பார்க்க போகிற டாபிக் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், குளோபல் டீச்சர் ப்ரைஸ், ராஜேந்திர பிரசாத், குளோபல் ஐஐடி சம்மிட், டாப் 10 போலீஸ் ஸ்டேஷன், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பர்சனல் வித் டிசபிலிட்டிஸ், நியூஸ் ட்ராப்ஸ். ஃபர்ஸ்ட் டாபிக் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அதாவது நேற்று நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறதா ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. இதை நம்ம எஜுகேஷனில் எப்படி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்து அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷனில் என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதைத்தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிற போகிறோம். இப்போ இருக்க கைட்லைன்ஸ் படி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கணும்னா, ஃபஸ்ட்டு அவங்க ஃபார்ம் ஆகியிருக்க அசோசியேஷன் அவங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு என்ன பேர் வைக்க போகிறாங்களோ அந்த பேரை ரெண்டு டெய்லி நேஷ்னல் நியூஸ் பேப்பர்ஸ்லையும் ரெண்டு லோக்கல் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ்லையும் ரெண்டு நாள் ஒரே நியூஸ் பேப்பரில் தொடர்ந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பார்ட்டி நேமில் வேற யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்க. அப்படி யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க 30 நாளுக்குள்ளே எலெக்ஷன் கமிஷனுக்கு முன்னாடி அது சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளோட எலெக்ஷன் கமிஷனில் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு எந்த ஆக்டில் எந்த செக்ஷனுக்கு கீழே கவர்ன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, செக்ஷன் 29A ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951, அதாவது 1951 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டுக்கு கீழே இருக்க செக்ஷன் 29A-ல தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அடுத்து அந்த பார்ட்டி மேலே சொன்ன செக்ஷன் 29A ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 படியும் ஆர்டிகல் 324 படியும் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட அவங்களோட ரெக்வஸ்ட்டை பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி 30 டேஸ்க்குள்ளே சப்மிட் பண்ணணும். அடுத்து ரிஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே ரிஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக தான் இருக்கும். ஆனால் ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறணும் அப்படின்னா அதுக்கு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அது என்னென்ன க்ரைட்டீரியாஸ் அப்படின்னு பார்ப்போம். இந்த ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் நேஷ்னல் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதாவது தேசிய கட்சி, மாநில கட்சின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. இப்போ ஒரு ரிஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி நேஷ்னல் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ரெகக்னைஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னா, அட்லீஸ்ட் 6% ஆஃப் வேலிட் ஓட்ஸை 4 அல்லது அதற்கு மேற்பட்ட ஸ்டேட்லேருந்து ஜென்ரல் எலெக்ஷன் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் பீப்புள், அதாவது லோக்சபா எலெக்ஷன்லேயோ அல்லது ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்லேயோ வாங்கியிருக்கணும். அதுக்கு அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அட்லீஸ்ட் 4 சீட்ஸ் இன் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் எனி ஸ்டேட், ஏதாவது ஸ்டேட்டு அல்லது 2-3 ஸ்டேட்லேருந்து அட்லீஸ்ட் 4 லோக்சபா சீட்டு பெற்றிருக்கணும். அதுக்கடுத்து அட்லீஸ்ட் 2% ஆஃப் சீட்ஸ் இன் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் தீஸ் மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் ஃப்ரம் அட்லீஸ்ட் 3 ஸ்டேட்ஸ், அதாவது டோட்டலாக இருக்க 543 லோக்சபா சீட்ஸில் 11 சீட்ஸு, அதாவது 2% எத்தனை ஸ்டேட்லேருந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு பார்த்தா, 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து 2% சீட்டு வாங்கியிருந்தா அந்த பார்ட்டி நேஷ்னல் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ரெகக்னைஸ் பண்ணப்படும். இந்த 3 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க அப்படின்னா அவங்க நேஷ்னல் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ரெகக்னைஸ் பண்ணப்படுவாங்க. அடுத்து ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக எலெக்ஷன் கமிஷனால் ரெகக்னைஸ் பண்ணப்படணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன செட் ஆஃப் கைட்லைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக எலெக்ஷன் கமிஷனால் ரெகக்னைஸ் பண்ணப்படுறதுக்கு அட்லீஸ்ட் 6% ஆஃப் வேலிட் ஓட்ஸ் இன் ஸ்டேட் அட் ஜென்ரல் எலெக்ஷன் எய்தர் டு ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அல்லது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது 6% வேலிட் ஓட்டு ஹவுஸ் ஆஃப் பீப்புள் எலெக்ஷனில் வாங்கியிருக்கணும் அல்லது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷனில் வாங்கியிருக்கணும். அட்லீஸ்ட் 2 சீட்ஸ் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த ஸ்டேட், அந்த ஸ்டேட்டில் இருக்க அந்த ஸ்டேட்டோட தேர்தலில் அட்லீஸ்ட் 2 சீட்டாவது வாங்கியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் 3% ஆஃப் டோட்டல் சீட்ஸ் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட்டில் இருக்க அசம்பிளியில் மொத்தத்தில் 3% சீட்டு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, இந்த 3ல ஏதாவது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க அப்படின்னா அந்த பார்ட்டியை ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. பார்ட்டி ஸ்டேட் ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாவோ நேஷ்னல் பொலிட்டிக்கல் பார்ட்டியாவோ ரெகக்னைஸ் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ரெகக்னைஸ் பண்ணப்பட்டாங்கன்னா அந்த ஸ்டேட்டில் அவங்களுக்கு தனியான ஒரு சின்னம் ஒதுக்கப்பட்டுரும்,
நேஷ்னல் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ரெகனைஸ் பண்ணப்பட்டாங்கன்னா நேஷ்னல் லெவலில் அந்த பார்ட்டிக்குன்னு தனியாக சொந்தமாக ரிசர்வ்டு சிம்பிள் வந்து ஒதுக்கப்பட்டுரும். அதே மாதிரி ஸ்டேட் ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, நேஷ்னல் ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, ரெகனைஸ் பண்ணப்பட்ட பிறகு அவங்க ஒரே ஒரு ப்ரொபோசர் மட்டும் வச்சு நாமினேஷன் ஃபைல் பண்ணிக்கலாம். அதாவது முன்மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரே ஒரு பர்சன்ட் இருந்தால் போதும், ஒரே ஒரு ப்ரொபோசரை வச்சு நாமினேஷன் ஃபைல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு தடவை எலக்டோரல் ரோலை ரிவைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு, ரெகனைஸ் பண்ணப்பட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ரெண்டு செட் ஆஃப் எலக்டோரல் ரோல் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அவங்களோட கேண்டிடேட்ஸுக்கு ஜென்ரல் எலெக்ஷன் நடக்கிறப்ப ஒரு செட் ஆஃப் எலக்டோரல் ரோல் ஃப்ரீயாக எலெக்ஷன் கமிஷன்லேருந்து கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆகாஷ்வாணி தூர்தர்ஷனில் ஜென்ரல் எலெக்ஷன் அப்போ பிரச்சாரம் பண்ணிக்கலாம். ஸ்டார் கம்பைனர்ஸ் வந்து மேக்ஸிமம் 40 ஸ்டார் கம்பைனர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதே இது ரிஜிஸ்டர்ட் அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தால் அவங்களுக்கு 20 ஸ்டார் கம்பைனர்ஸ் தான். இந்த ஸ்டார் கம்பைனர்ஸ் கான்செப்ட் பற்றி நம்ம ஏற்கனவே நம்மளோட பழைய வீடியோவில் கொடுத்துருக்கோம், அதோட லிங்க்கை கீழே கொடுக்குறோம், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. குளோபல் டீச்சர் ப்ரைஸ் 2020, நேற்று குளோபல் டீச்சர் ப்ரைஸ் அறிவிச்சிருந்தாங்க. அந்த குளோபல் டீச்சர் ப்ரைஸை யார் அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வாக்கே ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஃபவுண்டேஷன் தான் அறிவிச்சிருந்தாங்க. யாரோட பார்ட்னர்ஷிப் வச்சு அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யுனெஸ்கோவோட பார்ட்னர்ஷிப் வச்சு அறிவிச்சிருந்தாங்க. இந்த வருஷம் குளோபல் டீச்சர் ப்ரைஸை யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவை சேர்ந்த ரஞ்சித் சிங் திசாலே அப்படின்றவர் தான் வாங்கியிருக்காரு. இவர் எந்த மாநிலத்துக்காரவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் தான் இந்த ரஞ்சித் சிங் திசாலே அப்படின்றவர். இவருக்கு எதுக்காக இந்த குளோபல் டீச்சர் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நிறையா யங் கேர்ள் சில்ட்ரன்ஸோட லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுக்காக இவருக்கு இந்த குளோபல் டீச்சர் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸை வாங்கின பிறகு நேற்று ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவரோட டோட்டல் ப்ரைஸ் அமௌண்ட் வந்து $1 மில்லியன். இந்த $1 மில்லியன் %50 இவரோட ஃபைனலிஸ்டாக நாமினேட் ஆன எல்லாருக்குமே பிரித்து கொடுக்குறதா அறிவிச்சிருந்தாங்க. இந்த குளோபல் டீச்சர் ப்ரைஸ் ஆரம்பித்ததுலேருந்து அவார்டு இப்படி 10 ஃபைனலிஸ்ட்டுக்குமே பிரிக்கப்பட்டது இதுதான் ஃபஸ்ட்டு தடவை. இந்த அவார்டை ஃபஸ்ட்டு எப்போ கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2015 கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி போன வருஷம் 2019 யார் இந்த அவார்டை வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கென்யாவை சேர்ந்த பீட்டர் டபிச்சி அப்படின்றவர் தான் போன வருஷம் இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்க்க போகிற டாபிக் ராஜேந்திர பிரசாத். அதாவது நேற்று ராஜேந்திர பிரசாத் அவர்களோட பர்த் ஆனிவர்சரி அனுசரிக்கப்பட்டுச்சு. அவரை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து பீகார் மாநிலத்தில் 3 டிசம்பர் 1884 பிறந்தார். இவர் எந்தெந்த அசோசியேஷனில் மெம்பராக இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, டான் சொசைட்டி அண்ட் சர்வன்ட் ஆஃப் இந்தியா சொசைட்டியில் மெம்பராக இருந்தார். காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக 1934 பாம்பே செஷனில் எலெக்ட் ஆகப்பட்டார். அதுக்கடுத்து 1939 செஷன்லேயும் இவர் காங்கிரஸோட பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆனார். ஜவஹர்லால் நேருவால் ஃபார்ம் பண்ணப்பட்ட இன்ட்ரிம் கவர்மெண்ட், 1946 ஜவஹர்லால் நேருவால் ஃபார்ம் பண்ணப்பட்ட இன்ட்ரிம் கவர்மெண்ட்டில் இவர் இன்சார்ஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தார். December 1946 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணப்படுறாரு. அதுக்கடுத்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ராட்டிஃபை பண்ணப்பட்ட பிறகு ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இவர் 1962 வரைக்கும், அதாவது 12 வருஷம் பிரசிடெண்ட்டாக இருந்தார். இப்போ வரைக்கும் லாங்கஸ்ட் சர்விங் பிரசிடெண்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான். இவருக்கு பாரத ரத்னா அவார்ட் 1962 வருஷம் கொடுக்கப்பட்டுச்சு. இவர் எழுதின புக்ஸு, சில புக்ஸ் இருக்குது. அந்த புக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மகாத்மா காந்தி அண்ட் பீகார் சம் ரெமிசென்சஸ், சத்யாகிரகா அட் சம்பரன், ஆத்மகா, டிவிஷன் ஆஃப் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ், இதெல்லாம் அவர் எழுதின புக்ஸு. அடுத்து பார்க்க போகிற டாபிக் குளோபல் ஐஐடி சமிட். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து நேற்று குளோபல் ஐஐடி சமிட்டில் உரை நிகழ்த்தினாங்க. இந்த குளோபல் ஐஐடி சமிட்டை யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பேன் ஐஐடி இந்தி யூஎஸ்ஏ அப்படின்ற ஐஐடி தான் இந்த குளோபல் ஐஐடி சமிட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த ஃப்யூச்சர் இஸ் நவ் அப்படின்றது தான் இந்த வருஷத்துக்கான தீமு. 2003 பேன் ஐஐடி யூஎஸ்ஏ தான் இந்த கான்ஃபரன்ஸை ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேன் ஐஐடி யூஎஸ்ஏ அப்படின்றது ஆல் வாலண்டியர் டீம் ஆஃப் ஐஐடி அலுமினி, ஐஐடி அலுமினியோட வாலண்டியர் டீமால் ரன் பண்ணப்படுற ஒரு அமைப்பு தான் இந்த பேன் ஐஐடி யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்த டாபிக் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி.
நேற்று இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி அனுசரிக்கப்பட்டுச்சு. இது எந்த வருஷத்துலேருந்து கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 1992 யூஎனால் அறிவிக்கப்பட்டு 3 டிசம்பரில் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் டே அப்படின்றது கொண்டாடப்படுது. இந்த வருஷம் இதுக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பில்டிங் பேக் பெட்டர் டுவோர்ட் அ டிசபிலிட்டி இன்க்ளூசிவ் அக்சசிபிள் அண்ட் சஸ்டைனபிள் போஸ்ட் COVID-19 வேர்ல்டு. இதுதான் இந்த வருஷத்துக்கான இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டியோட தீமு. இதை அடுத்து பார்க்க போகிற டாபிக் இந்தியாஸ் டாப் 10 போலீஸ் ஸ்டேஷன் ஃபார் 2020. அதாவது நேற்று மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து இந்தியாவோட டாப் 10 போலீஸ் ஸ்டேஷன்ஸை அறிவிச்சிருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாங்போக் செக்மாய் தாம்பூல் மணிப்பூரில் இருக்க ஸ்டேஷன் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸு. செகண்ட் பிளேஸு இந்தியாவிலேயே செகண்ட் பிளேஸு ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் சூரமங்கலம் சேலம் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருந்த ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் ஆஃப் சூரமங்கலம் அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷன் தான் இந்தியா லெவலில் செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. அடுத்து பார்க்க போகிற டாபிக் நியூஸ் ட்ராப்ஸ். நியூ கேம்பஸ் ஆஃப் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நேச்சுரோபதி இன் புனே வந்து எது எப்படி அழைக்கப்பட போகுது அப்படின்னு பார்த்தாங்கன்னா நிஷாத் கார்க் அப்படின்னு தான் அழைக்கப்பட போகிறாங்க. இங்கே தான் காந்தி அவரோட 1946 காந்தி அவர்கள் வந்து நேச்சுரல்பதி நேச்சுரோபதி அப்படின்ற மெடிசினை அங்கே ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய பேருக்கு சர்வ் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த நிஷாத் கார்க் அப்படின்ற புனேக்கு பக்கத்தில் இருக்க கிராமத்தில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதோட நினைவாக தான் இந்த புனேயில் அமையப்பட போகிற நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நேச்சுரோபதிக்கு நிஷாத் கார்க் கிராம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த அடுத்து ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் ஷார்ட்ஃபாலில் ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 அப்படின்னு 2 ஆப்ஷனை எல்லா ஸ்டேட்டுமே தேர்ந்தெடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம நிறையா வீடியோவில் அதை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ டோட்டலாக கன்சாலிடேட் பண்ணி பார்க்குறப்ப ஜார்க்கண்டை தவிர மற்ற எல்லா ஸ்டேட்டுமே ஆப்ஷன் 1 ப்ரிஃபர் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் ஜார்க்கண்டை தவிர மற்ற எல்லா ஸ்டேட்டுமே ஆப்ஷன் 1 ப்ரிஃபர் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டாக எந்த ஸ்டேட்டு ஆப்ஷன் 1 ப்ரிஃபர் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சத்தீஸ்கர் தான் லாஸ்ட்டாக இந்த ஆப்ஷன் 1 ப்ரிஃபர் பண்ணுச்சு. அடுத்து 2 ஸ்டேட் ரன் ஹோம் ஃபார் டிரான்ஸ் சில்ட்ரன் பை மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் சில்ட்ரன்ஸுக்கான ஸ்டேட் ரன் ஹோமு மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டால் எங்கே தொடங்கப்பட போகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா பெங்களூரில் தொடங்கப்பட போகுது. நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட டோட்டல் சாங்ஷன்ட் ஸ்ட்ரென்த் அதாவது மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 75. இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நேற்று 10 ஜட்ஜஸை நியமிச்சிருக்காங்க. அதோட இப்போ இருக்க கரண்ட் ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 64. அதில் 13 உமன் ஜட்ஜஸ். இந்தியாவிலேயே 13 உமன் ஜட்ஜஸ் உள்ள ஒரே ஹைகோர்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் தான். 40 இயர்ஸ் வித் அப்துல் கலாம் அன்டோல்டு ஸ்டோரி அப்படின்ற புக்கை நேற்று நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் வெங்கையா நாயுடு அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த புக்கை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிவதானு பிள்ளை. இந்தியாவோட ரிச்சஸ்ட் உமனாக யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரோஷினி நடார். இதோட இந்த செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். எங்களோட இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.